350 கிலோமீட்டர் ஸ்பீடில் வேகமாக அப்படி அடிக்கும் போது உங்களை தூக்கி போட்டுரும், என்ன மாதிரி இன்ஜுரி உங்களுக்கு முகத்தில் ஆகுதுன்னே தெரியாது. ஸ்டேரிங்லாம் இருந்ததுன்னா ஸ்டேரிங்கில் வந்து இடித்து உங்களுக்கு செஸ்ட்டில் அடி வாங்கிடும், செஸ்ட் அடி வாங்கிடும், இறக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அந்த 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 ஏர் பேக்கை வெடித்து முகத்தில் வெடித்து அதனாலேயே இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மைதான், உன்னால் வர அடியை விட இதனால் அடிபட்டு நம்ம இறக்கிறதுக்கும் ஒரு கொடுங்காயம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீட் பெல்ட்டை எப்படி ப்ராப்பராக வேர் பண்ணோம், அது ப்ராப்பராக வேர் பண்ணுறதுனால எப்படி அதை ஒர்க் பண்ணி நம்மளை காப்பாற்றுது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு ஆழமாகவும் இன்னும் விளக்கமாகவும் தெரியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3-point சீட் பெல்ட் இது பார்த்தீங்கன்னா, நான் அதில் சொல்லியிருப்பேன் பாருங்கள், இது ஃபிக்ஸட் ஜாயிண்ட்டு, இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இழுத்தோம்னா எவ்வளோ வரும் சரிங்களா. இந்த என்ன பண்ணோம், இதை இது சீட் பெல்ட்டு எப்படி போடுற இது ப்ராப்பரான வே என்ன அப்படின்னாக்க சரிங்களா, இந்த பின் இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த ரைட்டில் இப்படி வலிக்கணும், இப்படி இப்படி வலிச்சு இப்படி கொண்டு வந்தோம்னா இப்படி ஈஸியாக போடணும் சரிங்களா. இப்படி வேகமாக இழுத்தோம்னா லாக் ஆகிடும், அதுதான் அந்த சொன்ன நம்ம. ஸோ இப்படி தான் போடணும். இந்த இந்த பெல்ட்டு ஏன் இப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சும்மாலாம் இப்படி போடல, இது ஏன் இப்படி போடணும், ஏன் இப்படி இப்படி உள்ள இப்படி இப்படி வச்சு போடக்கூடாதா, இதை எப்படி போடணும், ப்ராப்பராக வியர் பண்ணுறது எப்படி அப்படின்னாக்க, இந்த 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 லேப் பெல்ட், இந்த லேப் எங்கே இருக்குன்னா கரெக்டாக அந்த நம்ம பெல்ட்டு போடுறோம் பாருங்கள் அந்த இடத்துல இருக்குது, அந்த தை போனுக்கு மேலே வயிற்றுக்கு கீழே, வயிற்று மேலே போட்டக்கூடாது. இப்படி போட்டோம்னா விபத்தின் போது நமக்கு என்னாகும், வயிறு கட் ஆகிடும், நம்ம இழுக்கும் போது கட் ஆகிடும். அதனால் கரெக்டாக அந்த பெல்ட்டு பெல்ட்டு பகுதியில் இந்த இடத்துல போடணும். இது வந்து கிராஸ் பெல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிராஸ் பெல்ட் எப்படி போடணும், இந்த இந்த செஸ்ட் இப்படி ஒட்டி போடணும். இது ஏன் இப்படி போடுறோம், ஏன் இப்படிலாம் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னாகுனா ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் இது இதில் இழுக்கும் இல்லையா, அந்த பெல்ட் இழுக்கும்ல, அப்படி இழுக்கும்போது இங்கே ரிப்போன் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும், ரிப்பு இப்படி இருக்கும், ஒரு போனு கேப்பு போன் கேப், அப்போ என்னாகுனா அந்த கேப்புக்குள்ளே இது உள்ளே போயிடும், உள்ளே போய் உள்ள இருக்கிற அவயங்கள்லாம் அறுத்துடும். அதனால் இப்படி போடக்கூடாது, இப்படி தான் போடணும். இது ஏன் இப்படி போடுற மாதிரி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த இந்த செஸ்ட்டில் நடுவில் பார்த்தீங்கன்னா டபுள் போன் இருக்கும், அப்போ வந்து அந்த லோடை வந்து இது தாங்கும். இப்போ இந்த சீட் பெல்ட்டோட வேலையை என்ன அப்படின்னாக்கா, நம்ம அந்த நம்ம சடனாக ஒரு பிரேக் அடிக்குமோ அல்லது ஹிட் ஆகும்போது அந்த லோடு வந்து நம்ம உடம்பில் வரதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ரிட்டார்டர் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். அப்போ குறைக்கிறதுக்கு என்ன வேணும், ஒரு ஸ்ட்ராங் போன் வேணும். அதனால தான் இந்த கீழே இருக்கிற இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இப்படி வைக்கிறோம், நம்ம இப்படி வச்சுக்கிறோம். இப்போ என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக லோடு அப்படியே ரெடியூஸ் ஆகும் சரிங்களா. அதனால தான் இந்த சீட் பெல்ட்டு இந்த மாதிரி தான் போடணும். சூப்பராக சொன்னீங்க எப்படி வியர் பண்ணணும் அப்படின்றது, எப்படி இது ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயம் எங்களுக்காக சார். இது எப்படி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்படி சீட் பெல்ட் இப்படி போட்டுட்டோம், இப்படி இப்படி போட்டோம்னா நமக்கு இப்போ வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும், இது இழுக்கும் போதெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். இது என்னாக்க சடனாக ஹிட் ஆகும்போது என்னாகுனா இப்படி லாக் ஆகும், சடனாக ஹிட் ஆகும்போது இந்த பெல்ட்டு இப்படி இழுக்கும். இப்படி ஹிட் ஆனோன்னு என்னாகும், நம்ம வெஹிக்கிள் ஹிட் ஆனோன்னு நம்ம என்னாகும், வாகனம் டக்குன்னு நிற்கும். அப்போ அப்போ வந்து நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இப்படி போய் விழ போகும், இப்படி விழ போகும்போது அது வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். அப்போ ஃபாஸ்ட்டாக நடக்கும்போது அப்போ என்னாகும், இந்த சீட் பெல்ட் என்னாகும், நம்ம கூட இப்படி வரும்போது டக்குன்னு இப்படி லாக் ஆகும், இப்படி லாக் ஆகும் சரி. இப்படி லாக் ஆகிட்டு என்னாகுன்னா இப்படி இப்படி லாக் ஆகி பிடிக்கும் சரிங்களா. திரும்ப விடும் விடும், அந்த வைப்ரேஷன் ஆகும், அதை தான் நான் சொல்லியிருப்பேன். அந்த வைப்ரேஷன் நம்ம பிடிக்கும், திரும்ப விடும். அப்போ இப்படி இப்படி திரும்ப ஆப்போசிட்டில் வரும்போது திரும்ப விட்டுரும், இப்படி பிடிக்கும் திரும்ப விடும், பிடிக்கும். அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா, அப்படி பிடிக்கும் விடும், பிடிக்கும் விடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதில் வைப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சீட் பெல்ட் என்னாகுன்னா ரிலீஸ் ஆகிடும், சீட் பெல்ட்டு ரிலீஸ் ஆகிடும். அப்போ ரிலீஸ் ஆனோன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சிடென்ட் முடிஞ்சு போயிடும், ரிலீஸ் ஆகிடும், நம்ம வந்து பட்டனை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம சீட் பெல்ட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். சில என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சீட் பெல்ட்லாம் போட்டுடுறாங்க போட்டுட்டா நம்மளுக்கு அந்த பஸ்ஸை ஒன்று நின்றுது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஷர்ட் அயன் பண்ணுறதா கலைஞ்சி போயிருது, உள்ளே போட்டுக்க மணியோ இல்லை செயினோ உருட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீட் பெல்ட் இப்படி எடுத்து விட்றாங்க சார். இப்படி இருந்தாலும் இந்த சீட் பெல்ட்டு ஆப்ரேட் ஆகி நம்மளை காப்பாற்றுமா? இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கும்போது நமக்கு செஸ்ட்டு சப்போர்ட்டே இல்லை சரிங்களா. இது ஏன் இப்போ இந்த ரெண்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழக்கிறது வந்து நம்ம கீழக்கிற பாடி வந்து அப்லிஃப்ட் ஆகாமல் தாங்கிறது தான் இந்த வெயிஸ்ட் பெல்ட்டு சரிங்களா. இந்த பாடி முன்னால் வர்றதுக்கு தான் இந்த செஸ்ட்டில் போடுற கிராஸ் பெல்ட்டு. இது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்கள் ஒன்று மட்டும் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பாடி இப்படி முன்னால் இப்படி இப்படி வந்துடும், இப்படி வந்துடும். இந்த பெல்ட் இல்லைனா முன்னால் வந்துடுவீங்க. இன்கேஸ் வந்து இந்த ஸ்டேரிங்லாம் இருந்ததுன்னா ஸ்டேரிங்கில் வந்து இடித்து உங்களுக்கு செஸ்ட்டில் அடி வாங்கிடும், செஸ்ட்டு அடி வாங்கிடும், இறக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு சில டிரைவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சீட் பெல்ட் போடுறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி சிரமப்பட்டுக்கிட்டு சவுண்ட் வரக்கூடாது, ஆமாம் அந்த பின்னு மட்டும் வாங்கி அதில் சொருகிடுவாங்க சரிங்களா. அதெல்லாம் வந்து ரொம்ப முட்டாள்தனம் அது. நான் அது ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா. அதாவது ஒரு காரில் பயணிக்கும் போது இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம நம்ம உயிரை காக்கிற விஷயம். இந்த உயிரை காக்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு நம்ம பயணம் செய்யும் போது எப்படின்னாக்கா, நம்ம உயிர் எப்போ வேணாலும் போயிடும். அந்த அந்த காக்கும் விஷயம் நம்மகிட்ட இருக்கும்போது இருந்தும் அதை பயன்படுத்தாமல் போகிறோமே,
இருந்து பயன்படுத்தாம போகும்போது விபத்து ஏற்படும், கட்டாயம் நம்ம இறந்து போயிடுவோம். ஒரு தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு டிரைவர் மட்டும் போயிட்டுருக்காரு. போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மலை ஒரு ஹில்னு வச்சுங்க, ஹில்ல அடித்து கொண்டு போய் விட்டு வண்டி நின்று போச்சு, வண்டி உருண்டு போய் நிற்குது. சீட் பெல்ட் போட்டதுனால அவர் தப்பிச்சுக்கிட்டாரு, ஆனால் ஜாம் ஆகிடுச்சு. இப்போ காரில் வேறு யாருமே இல்லை, இவரால் வந்து தப்பிக்க முடியல, லாக் ஆகி போச்சு, வெளியே வர முடியல. எப்படி பண்ணுறது இது எப்படி கட் பண்ணுறது? ஏன்னா இப்போ நம்ம எப்படி நைஃப்லாம் வச்சுக்கிட்டு போகிறதில்ல காரில், இது எப்படி பண்ணுறது, இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, ஒன்றும் பண்ண வேணாம், இப்படி லாக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நம்மளோட சீட்டு இப்படி இந்த இந்த பொசிஷனில் இருக்குது, நம்ம முன்னால் வச்சு நமக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிட்டுருக்கோம். இப்போ வந்து இந்த ராடு இப்படி தூக்குனீங்கன்னா, இது இப்படி தூக்குனீங்கன்னா ஏன்னாங்கன்னா சீட்டு பின்னால் அப்படி நகரும், இது நகரும் போது உங்களுக்கு கேப் கிடைக்கும். இந்த பேக் ரெஸ்ட் இருக்கு பாருங்க, இந்த பேக் ரெஸ்டோட இந்த நாபை இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா இப்படி கீழே வந்துடும், கீழே வந்துடும், இப்படி கிரவுல் பண்ணி வெளியே வந்துடும். அவ்வளோதான். இப்போ இது இது அப்படி லாக் ஆகி இப்படி நிற்கும், உங்களுக்கு இந்த சீட் பெல்ட் இப்படி லாக் ஆகி இப்படி தான் நிற்கும். நம்ம இப்படி இப்படி என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக கிரவுல் பண்ணி வெளியே வந்துடும். ஸோ இப்படி தான் தப்பிக்கணும். சரிங்க, ஒரு சில கார்ல என்ன சொல்றாங்க அப்படின்னாங்க, சீட் பெல்ட் போட்டிங்கன்னா தான் ஏர் பேக் ஓப்பன் ஆகும் சொல்றாங்க, இது உண்மையா சார்? அது உண்மைதான். எப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில காரில் வந்து ரெண்டுமே லிங்கேஜ் இருக்கும். நம்ம சீட் பெல்ட்டு, இப்போ நீங்கள் சீட் பெல்ட் சவுண்ட் எப்படி வருது, நீங்கள் போய் அது லாக் ஆனால் அங்கே ஒரு சென்சார் இருக்குது, அந்த சென்சார் சென்ஸ் பண்ணி லாக் பண்ணியாச்சுன்னு சொல்லுதுங்க. இப்போ சீட் பெல்ட்டு போடாமல் இருக்கும்போது சவுண்ட் எப்படி வருதுன்னா, நீங்கள் அதில் சீட்டில் முக்கர்ந்த உடனே கீழே ஒரு இது சென்சார் இருக்கும், அந்த சென்சார் அந்த வெயிட்டை சென்ஸ் பண்ணி ஒரு ஆள் ஒரு பேசஞ்சர் உட்காந்துட்டாரு அப்படின்னு தெரியும். அப்போ அதனால தான் பீப் வருது நீங்கள், சரிங்களா? அப்போ அப்போ வந்து சீட் பெல்ட் போடணும் அப்படிங்கிறது நம்ம போடணும், சரிங்களா? இப்போது ஏர் பேக்கும் அதுவும் ஏன் கோஆர்டினேட் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையும் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஏர் பேக் நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ஏர் பேக்கோட ஸ்பீடு 300 to 400 kilometers, சரிங்களா? அவ்வளோ ஸ்பீடில் வரும், 300 kilometers ஸ்பீடில் வரும். அப்படி வரும்போது நீங்கள் வந்து இந்த சீட்டில் பின்னால் சீட் பெல்ட்டில் லாக் ஆகிட்டு இப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களை அந்த ஏர் பேக் வந்து ஹிட் பண்ணாது. நீங்கள் சீட் பெல்ட் போடாமல் இப்படி முன்னால் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த 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 ஏர் பேக்கை வெடித்து முகத்தில் வெடித்து அதனாலே இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலே இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அந்த அடிபடுறதுக்கு, டெஸ்ட்டில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வரும். ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஹிட்டிங் ஸ்பீடு அதிகமாக இருக்கும், அது வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு பயங்கரமான இன்ஜூரியிலே இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து சரிப்பா, இதை இந்த மாதிரி விபத்துகள் நடக்கூடாது அப்படிங்கிறத சீட் பெல்ட் இருந்தால் தான் அது ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு சில காரில் வச்சுருக்குறாங்க. ஸோ அது நல்லது தான், புரியுதுங்களா என்னன்னு? அது இது லாக் பண்ணி நம்ம இப்படியே இருந்தோம்னா தான், நீங்கள் லாக் பண்ணாமல் இருந்தாலும் ஹிட் ஆனால் முன்னால் போவீங்க. நீங்கள் முன்னால் போகிற வேகத்துக்கும் அது ஏர் பேக் வரதுக்கு முன்னாக இருக்கும். அப்போ ஏர் பேக் 350 kilometers ஸ்பீடில் வேகமாக அப்படி அடிக்கும் போது உங்களை தூக்கி போட்டுரும், என்ன மாதிரி இன்ஜூரி உங்களுக்கு முகத்தில் ஆகுதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப இன்ஜூரி அடிபடுறத விட இதோட பலம் வலி ஜாஸ்தியாக, கரெக்டாக சொன்னீங்க நீங்கள். அது முன்னால் வர அடியை விட இதனால் அடிபட்டு நம்ம இறக்குறதுக்கும் ஒரு கொடுங்காயம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து இதுலேயே இது உண்மைதான், உண்மைதான். ஒரு இருசக்கர வாகனத்தில் போகும்போது தலைக்கவசம் போட்டால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்ன உயிரிழப்பு பலம் தடுத்துக்கலாம்னு சொன்னமே, அதே போல் நான்கு அல்லதுக்கு மேற்பட்ட சக்கர வாகனங்களில் ஓட்டுநரும் பேசஞ்சு பயணிகளும் சீட் பெல்ட்டை மட்டும் போட்டாவே போதும் நம்ம உயிரிழப்பை வந்து இல்லாமல் மாற்றி விடலாம். இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் உயிரிழப்பு இல்லாமல் டோட்டலாகவே மாற்றிடலாம், இல்லை உயிரிழப்பே இருக்காது, கட்டாயம் பண்ணிடலாம். ஆனால் நசுங்கிற கேஸ்லாம் அது வேற, அது மேலேருந்து இப்படி இப்படி மேலேருந்து அடிபட்டு இப்படி நசுங்குது, மேலேருந்து கீழே விழுந்து டோட்டலாக ஜாம் ஆகுதா, அந்த மாதிரி விஷயத்தில் சீட் பெல்ட் ஹெல்ப் பண்ணாது. ஒரு ஒரு பின்பக்கம் ஒரு குட்ஸ் வெஹிக்கிள்குள்ளே உள்ளே பூந்துருது காரு, அந்த மாதிரி நேரத்தில் சீட் பெல்ட் இது பண்ணாது. மற்றபடி நம்ம ரோட்லேருந்து ஸ்லிப் ஆகி வெளியே வருது, ரோல் ஓவர் ஆகுது, இன்னொரு வாகனத்து மேலே போய் இடிக்குது, தூங்கிட்டு போய் விட்டுறாரு ஒரு
மரத்து மேலே விட்டுறாரு அல்லது ஒரு வீட்டு மேலே விட்டுறாரு, இதில் எல்லா கேசஸ்லேயுமே நம்ம சீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம், சீட்லேயே இருப்போம் சரிங்களா. இந்த ஏர் பேக்கு நமக்கு வெளியே வந்து காப்பாற்றும், வெளியேருந்து ஃபாரின் மெட்டீரியல் எதுவுமே அடிபடுறதுனால வர ஃபாரின் மெட்டீரியல் எதுவும் உள்ளே வராது, அதுக்கு தான் இந்த நமக்கு ஏர் பேக்கு. இந்த பக்கத்துலேருந்து நம்ம அந்த பக்கம் போக மாட்டோம், பின் பக்கம் குஷன் இருக்குது, இந்த பெல்ட்டும் உங்களுக்கு குஷன் மாதிரி தான் செயல்படும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வைப்ரேஷனை ரிட்டார்டர் பண்ணி குறைக்கும். ஸோ எல்லாமே எல்லாமே நம்மளை காப்பாற்றும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஆக்சிடென்ட் முடிஞ்சோன்னே சீட் பெல்ட்டை கட்டிட்டு வெளியே வந்துடலாம். சார் இப்போ இந்த டூ வீலரில் சொல்லியிருப்பீங்க, பின்னாடி இருக்கவங்களும் பைக்கில் வந்து போகிறவங்க ஹெல்மெட் போடணும் கட்டாயம் போடுவீங்க. அப்போ அந்த மாதிரி காரில் பின்னாடி இருக்கவங்களும் சீட் பெல்ட் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ஒரு டவுட் என்ன இருந்துச்சு அப்படின்னா, முன்னாடியும் குஷின் இருக்குது பின்னாடியும் குஷின் இருக்குது, இவங்களை விட அவங்களுக்கு அடி வரப்போகுது அப்படின்ற ஒரு குவஸ்டின் இருந்துச்சு. இப்போது எனக்கு பின்னால் இருக்கிற ஆக்கியப்பண்டும் உங்களுக்கு பின்னால் இருக்கிற ஆக்கியப்பண்டும் கரெக்டு, முன்னால் சீட் இருக்குதுன்னு கூட வச்சுக்கலாம், ஆனால் அது காப்பாற்றாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் சீட் பெல்ட் போடலாம் ஹிட் ஆகும்போது என்ன மாதிரி இப்படி சாய்வார்னே தெரியாது, எப்படி விழுவார்னே தெரியாது, ஏன்னா எல்லாத்துக்குமே வே இருக்குது, பின்பக்கம் மட்டும் தான் தடுத்துட்டு இருக்கு, இந்த பக்கம் இருக்கிற 180 டிகிரியில் எப்படி என்னாலும் போய் விழலாம், அதனால வந்து அவர் எப்படி விழுறாருன்னு கணிக்கவே முடியாது. நம்ம சீட் பெல்ட் போட்டிருந்தா அங்கே தான் இருப்பார், எந்த பக்கம் நகர மாட்டார். முன் பக்கம் எப்படி தலை போய் ஒரு சில கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பின்னால் அடிபடுறவங்க ஏன் ஃபஸ்ட்டு அடிபட்டு இறக்குறாங்க அப்படின்னாக்கா, அவங்க அடிபடும் போது பின்பக்கம் இப்படி போய் லாக் ஆகி அந்த முன்னால் இருக்கிற சீட்டில் போய் இப்படி மாட்டிக்குவாங்க. இப்படி மாட்டும்போது ரெஸ்பிரேஷனே பண்ண முடியாது, அவங்களால மூச்சே விட முடியாது, இது இப்படி போய் இப்படி மடங்கும் மடங்கிட்டு இப்படி இருப்பாங்க, அவங்களும் அடிபட்டுருப்பாங்க. இவரை வந்து இவரை தன்னாலேயே சரி பண்ணிக்க முடியாது இவரால். அப்படி போய் மாட்டும்போது இந்த மலை பள்ளத்தெல்லாம் விடும்போது அப்படிதான் இருப்பாங்க, மாட்டும்போது அவரால் தன்னை வந்து சரி பண்ணிக்க முடியாது, அப்போ மூச்சு விடாமே இறந்து போயிடலாம். இப்போ இவருக்கு பிளட் வரலாம் அவசியம் கிடையாது. ஒரு சில டைமில் அந்த சீட்லேயே போய் முகம் இப்படி புதஞ்சிக்க முடியும், சீட்டில் இப்படி புதஞ்சிக்கும், கையில் அப்படி இங்கே மாட்டிக்கும், மாட்டிட்டு முகம் இப்படி இருக்கும், அவரால் சரி பண்ணிக்க முடியாது, அப்போ மூச்சு அடைப்பட்டா இருப்பாங்க. இது வந்து இந்த ரெண்டு பேசஞ்சருக்கு. இந்த சென்டர் பேசஞ்சருக்காக இருப்பாருங்க, மிட் பேசஞ்சர் அவர் கட்டாயம் அங்கேருந்து தூக்கி இங்கே வீசப்படுவார், ஏன்னா நடுவில் கேப்பு, ரெண்டுக்கு நடுவில் கேப் இருக்கு இந்த சீட்டில், 5 சீட்டரில். அப்போ அங்கேருந்து தூக்கி வீசப்படுவார். இவங்களுக்கெல்லாம் தடுப்பு இருக்கு, இந்த ரெண்டு பேசஞ்சர் தடுப்பு இருக்கு, ஆனால் அந்த மிட் பேசஞ்சர் தான் ரொம்ப ரொம்ப கொடுமை சரிங்களா. கட்டாயம் இந்த மிட்டில் இருக்கிற பேசஞ்சர் ஆக்குப்பண்ட் வந்து சீட் பெல்ட் போட்டிருக்கணும், அப்படி இல்லைன்னா அங்கேருந்து தூக்கி இப்படி வீசப்படுவாங்க, அங்கேருந்து இங்கே வருவார், இங்கே வந்து அடிபடும் போது ரொம்ப இருக்கிறதுலே லென்த் அவர் தான் வந்து வருவார், ரொம்ப தூரத்துக்கு அவர் தான் தூக்கி வீசப்படுவார். கண்டிப்பாக அவர் இங்கே வந்து விழுந்து இறக்கிறதுக்கும் அல்லது தலையில் வந்து பெரிய காயம் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்தவரை இந்த காரை ஒரு 5 சீட்டர் காரில் இந்த ரியர் ஆக்குப்பண்டில் மிட் ஆக்குப்பண்ட்றாங்க பாருங்கள், அவங்க ரொம்ப சீரியஸான இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, கட்டாயம் அவங்க சீட் பெல்ட் போடணும். இப்போ பழைய காரங்கள்லாம் சார் பின்னாடி இருக்கிற சீட்டில் வந்து சீட் பெல்ட்லாம் இருக்கவே இருக்காது, இப்போ இருக்க காரங்கள் தான் இருக்குது. ஏன் சார் இதுக்கு என்ன சார் காரணம்? இல்லை அப்படி இல்லை, இப்போது நீங்கள் பழைய கார்லேயும் சீட் பெல்ட்லாம் இருந்தது, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க சீட்டு போடும்போது அதை வந்து உள்ளே ஹைட் பண்ணி தைச்சிட்றாங்க, புதுசாக ஒரு சீட் கவர் போடும்போது தைச்சிட்றாங்க. அதே போல் ரொம்ப ஓல்டு காரில் வந்து ஏன் சீட் பெல்ட் அப்பெல்லாம் இல்லைனா, அப்போலாம் அந்த வாகனத்தோட வேகமே 30-40 தான் போகும், ரோட்டில் எதுவும் டிராஃபிக் இருக்காது, அந்த மாதிரி இருந்தது சரிங்களா. ஆனால் இப்போ அந்த வாகனங்கள்லாம் இருக்குதா அப்படிங்கிறத கேள்விக்குறி தான், எல்லாருமே இப்போ மாற்றிட்டாங்க. பழைய கார் அந்த 15 இயர்ஸுக்கு அப்புறம் அவங்க வச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க சரிங்களா. அதனால் அந்த கார்கள்லாம் இப்போ இருக்கிறதுல. அதே போல் இப்போ வர லேட்டஸ்ட் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிரைவர் கோ டிரைவர் சீட்டில் இருக்கிறவங்க சீட் பெல்ட் போடலாம் தான் பீப் வருங்கிறதுலாம் கிடையாது, ரியர் ஆக்குப்பண்ட்டும் பின்னால் இருக்கிறவங்க எல்லாம் யார் போடலனாலுமே பீப் வரும் சரிங்களா. அவங்க சீட் பெல்ட் போடுற உடனே இந்த பீப் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், அதனால் எல்லாருமே போடணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ புதுசாக வர கார்களில் BS6 மேலே வர வேரியண்ட் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி வரப்போகுது. அந்த மாதிரி வந்து 3 பேர் போனாலும் சீட் பெல்ட் போடுறாங்க, எல்லாருமே சீட் பெல்ட் போடணுங்க, யார் ஒருத்தர் போடலனாலும் பீப் வரும் நமக்குங்க, முன்னால் பீப் வரும். ஆமாம், அதனால் இனிமேல் தப்பிக்கவே முடியாது. இந்த சீட் பெல்ட் வியர் பண்ணுறதுனால மட்டும் எந்த அளவுக்கு விபத்து வந்து குறைக்கப்படுது சார்? இல்லை இப்போ அந்த சீட் பெல்ட் வந்து காரில் பயணிக்கிற எல்லாரும் சீட் பெல்ட்டை மட்டும் போட்டுட்டாங்கன்னா, எஸ்பர் WHO உலக சுகாதார மையம் புள்ளியல் படி அதை ஃப்ரண்ட் ஆக்குப்பண்ட் முன்பக்கம் உட்கார டிரைவர் கோ டிரைவர் அவங்க ரெண்டு பேரும் வந்து 40%
அதே போல் ரியர் ஆக்குபன் பின்புறம் இருக்கிறவங்க 70% உயிரிழப்பு மற்றும் கொடுங்காய்த்தல் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட நமக்கு ஒரு ரெக்கார்டே தேவையில்லை சரிங்களா, டபிள்யூஹெச்ஓவே சொல்கிறாங்க. அதனால் கட்டாயமாக எல்லாருமே சீட் பெல்ட் போட்டு தான் நான்கு அதுக்கு மேற்பட்ட சக்கர வாகனங்களில் பயணிக்கிறேன். ஓகே சார், ஃபைனலாக நம்ம ஆடியன்ஸுக்காக சீட் பெல்ட்டை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன சார் சொல்லுவீங்க? கட்டாயம் இப்போ வந்து வாகனங்கள்லாம் வாகனம் வந்து வேகமாக பயணிக்கிற வாகனங்கள் நிறைய வந்துருச்சு, நமக்கும் சாலையும் நல்லா போட்டு கொடுக்குறாங்க. இப்போது வேகமாக பயணிக்கிற சாலைகள் வந்துருச்சு, எல்லாருமே வேகமாக போகிறாங்க. இந்த அவசர உலகத்தில் எல்லாருமே நம்ம மெதுவாக போனால் கூட ஆப்போசிட்டில் வர வாகனங்கள் வேகமாக வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஹிட் ஆகும்போது ரெண்டும் சேரும், ஸ்பீடு ரெண்டும் சேரும், அப்போ வந்து விபத்தின் தன்மை அதிகமாகும். ஆகவே விபத்துக்கள் நம்மால் இல்லைனா கூட அடுத்தவரால் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆகவே சேஃப் சைட் நம்ம எல்லாருமே சீட் பெல்ட்டை மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தால் போதும். நம்ம தவறு செய்யாமல் அடுத்த ஒரு தவறு செஞ்சால் கூட நமக்கு எந்த விபத்தும் இல்லாமல் கண்டிப்பாக உயிருடன் பயணிக்கலாம். கட்டாயம் சீட் இருக்கைப்பட்டை என்று சொல்லப்படும் சீட் பெல்ட்டை கட்டாயம் அணிந்து பயணம் செய்யுங்க. போத் டிரைவர்ஸ் அண்ட் பேசஞ்சர் எல்லாருமே போட்டு பயணம் செய்யுங்க. கட்டாயம் உயிரிழப்பு காயத்திலிருந்து நம்ம தடுக்கப்படலாம். உங்களோட கோல்டன் டைமை எங்களுக்காக ஒதுக்கி சார் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க. இந்த வீடியோ மூலிமா நிறைய பேர் இன்றைக்கி வந்து அவேர் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் நம்புகிறோம். இந்த வீடியோ இன்னும் நிறைய பேரை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு நாங்கள் மேலும் மேலும் நம்புகிறோம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. இருக்கைப்பட்டை அணிவோம், இன்னும் உயிர்களை காப்போம். இதே மாதிரி இன்னொரு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காரப்பத்திர முழு விவரமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. உன்னை நம்பி காரை கொடுக்கலாம். குடி சாவியே ஓட்டு. இது செம்மறியாடா, பழக்க தோஷங்க.